வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி சட்னி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும். இப்போ நம்ம அதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாய் அந்த மாதிரி 2 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் பச்சை மிளகாவோட பச்சைத்தன்மை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகாய் வந்து வெள்ளை நிறமாக மாறிட்டு வதங்கிடுச்சு, அதே சமயத்தில் உளுத்தம்பருவமே நல்லா கோல்டன் கலரில் செவந்துடுச்சு. இப்போ இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதில் உள்ள காம்புகள்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை பிச்சு போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த புளியையும் நாம் வதக்கி விட்டுடலாம். புளியோட பச்சைத்தன்மை அப்போ தான் போகும், வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புளியை சேர்த்துட்டு வதக்கின பிறகுனா 1 கட்டு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து நல்லா அந்த வேறு பகுதியெலாம் எடுத்துகிட்டு நல்லா மண்ணெல்லாம் போக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மல்லியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு வதக்கணும்னாலே போதும், நல்லா நமக்கு சுருங்கி வதங்கி வந்துடும். இப்போ நான் இதை நல்லா வதக்கி விட்டுறேன். 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க, ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா அந்த பச்சை கலர் மாறி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து விட்டுருந்தேன் பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு தான் வதக்கி விட்டுருந்தேன், அந்த பச்சை கலர் எதுவுமே மாறலை. இந்த மாதிரி தான் வதக்கிக்கணும். இப்போ சட்னி நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின சட்னியை மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன். இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிட்டு வச்சுருக்கேன். தேங்காய் அதிகம் சேர்க்காதீங்க, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி சட்னி நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் சட்னியோட நல்லா பசுமையாக இருக்குன்னு, டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் லேசான கொரகொரப்பில் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்சிக்க பாலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும், தண்ணி அதிகம் சேர்த்துடாதீங்க, கட்டியாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நான் சட்னி கலந்து விட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது, நான் அந்தளவுக்கு கட்டியாக தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை 1 வரமிளகாய் 2 கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்ல சுவையான பச்சை கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.